வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஐடி காரி சமையல். ரொம்ப மாசம் ஆச்சு உங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு வீடியோ போட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் விலாக் வீடியோ தான். என்ன, நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வந்து பெங்களூர்லேருந்து யூகே வந்தேன். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டது, இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். யாராவது ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து தமிழ்நாடு வந்து கர்நாடகா வேறு ஒரு ஸ்டேட் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு இ பாஸ் நம்ம தமிழ்நாடு சைடில் எடுத்துக்கணும். பட் கர்நாடகா சைடில் எந்த மாதிரியான ஒரு பாஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவைப்படலை. பட் அவங்களுக்கு ட்ராவல் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, விச் இஸ் 6 AM to 10 AM தான் ட்ராவல் பண்ண முடியும், எல்லா கடையும் ஓப்பன். பட் 10 o'clock மேலே போனோம் அப்படின்னா வண்டியெல்லாம் சீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஊர்லேருந்து காலையில் விடியோ காலையில் 2:30 to 2:45 அந்த மாதிரி நாங்கள் கிளம்பிட்டோம். பெங்களூர் வந்து ஒரு 6:30 to 6:45 ரீச் ஆயாச்சு, ஏர்போர்ட்டுக்கே ரீச் ஆகிட்டோம். என்னோடய போர்டிங் பாஸில் ஒரு குவெரி இருந்தது, ஸோ அது கேட்குறதுக்காக நாங்கள் ஏர்போர்ட் டைரெக்டாக வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து ஃப்ளைட்டுக்கு நீங்கள் செக்இன் பண்ணுறீங்க, யூகேயில் போய் இறங்கணுன்னா டாக்குமெண்ட்ஸை வந்து இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும்னா, ஹோட்டல் குவாரண்டைன் வந்து புக் பண்ணியிருக்கணும். புக் பண்ணி அதிலிருந்து வர நம்பர் வச்சு பேசஞ்சர் லொக்கேட்டர் ஃபார்ம், செகண்ட் வந்து பேசஞ்சர் லொக்கேட்டர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அதையும் ரெடியாக வச்சுருக்கணும். தேர்டு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட், அது வந்து நம்ம எடுக்கிறாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் எடுக்கிறாங்க. பட் கியூஆர் கோடு வந்து ரிப்போர்ட்டில் வர மாதிரி தான் வந்து கேட்குறாங்க, பிகாஸ் நிறைய ஃபோர்ஜரி நடக்குதுன்னு சொல்லி. அது வந்து நம்ம கோயம்புத்தூரில் பயோலெண்டில் மட்டும்தான் அந்த ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட்டில் கியூஆர் கோடோடு வருது. ஸோ நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து அடுத்தது டைரெக்டாக நாங்கள் ஹோட்டல் வந்துட்டோம். புக் பண்ணியிருந்த ஹோட்டல் 10 நிமிஷம் டிரைவ் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. எல்லாமே சானிடைஸ் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. ஒரு நாளைக்கு அவங்க சார்ஜ் பண்ணது 1500 rupees இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டேக்ஸு, பிரேக்ஃபாஸ்ட்டும் அதில் இன்க்ளூசிவ். ஸோ ஒன் டே ஸ்டேக்கு எங்களுக்கு அது ரொம்ப டீசெண்டாக போதுமானதாக இருந்தது. ஸோ இப்போ இந்த ரூம் வந்து நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஒரு மினி டூர் காட்டுறேன். ஸோ இப்படி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைட்லேயே வந்து ரெஸ்ட் ரூம், போதுமான அளவு ரெஸ்ட் ரூம். அப்புறம் இந்த பக்கம் கபோர்டு, அதுக்கப்புறம் காஃபி டேபிள், அப்புறம் ஒரு டபுள் சைஸ் பெட்டு, நல்லா குஷனோட சூப்பராக நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டீ டேபிள், சோஃபா, ஒரு சிங்கிள் சோஃபா, அப்புறம் ஒரு டிவி, ஒரு டீசெண்டாக 6-7 channel தமிழ் சேனல் வந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் ஒரு பெரிய விண்டோ, பட் நம்மளால் அதை ஓப்பன் பண்ண முடியாது. அவ்வளோதாங்க ஒரு மினி ரூம் டூர். அப்புறம் நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோம், கட்டி எடுத்துகிட்டு வந்தோம் புளி சாப்பாடு. அது நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 2 o'clock எல்லாம் எழுந்துச்சு, நல்லா கிளம்பிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வண்டியில் பெட்டி படிக்கையெல்லாம் பேக் பண்ணி கிளம்பியாச்சு. எங்களுக்கு ஹோட்டலில் நாங்கள் முன்னத்து நாளே ரெக்வஸ்ட் பண்ணாங்காட்டி அந்த நாளோட பிரேக்ஃபாஸ்ட் சாண்ட்விச்சும் ஃப்ரூட்ஸும் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேபி ஹோட்டலில் இருந்தால் வேறு ஏதாவது ஹாட் ஃபுட் கிடச்சிருக்கும். நாங்கள் போகிற வழியில் ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டு, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, பயமாக இருந்தது, த்ரில்லிங்காக இருந்தது, ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு. ஸோ ஏர்போர்ட்டுக்கு அப்படியே பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கோம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ஃப்ளைட் பண்ண போகிற ஏர்கிராஃப்ட் வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ். ஸோ 7 மணிக்கு என்னோடய ஃப்ளைட்டு, பட் 4 மணிக்கு முன்னாடியே இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ வந்தாச்சு. உள்ளே வந்து இந்த இடத்துல இறங்குற இடத்துல வெறும் 3 மினிட்ஸ், அதாவது 90 seconds தான் வந்து நிற்க முடியும் கார்ஸ் எல்லாம். ஸோ என்னோடய பேகெல்லாம் கடகடான்னு எடுத்து வச்சுட்டு பார்க்கிங் போயிடுச்சு வண்டி. மீன்வேல் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே பேசிட்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாது எல்லாம் பேசிக்கிட்டு தம்பி ஹஸ்பண்டுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டு வெயிட்டெல்லாம் செக் பண்ணிட்டு இமிகிரேஷன் முடிச்சு உள்ளே வந்துட்டேன். ஸோ ஃப்ளைட் ரெடி ஆனதும் வாங்கம்மா வண்டி ஏறுங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே மாஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் ஷீல்டு எல்லாம் போட்டுட்டு உள்ளே நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு உள்ளே வந்து அலோவ் பண்ணது ஒரு கேபின் லக்கேஜ் அலோவ் பண்ணாங்க, ஒரு லேப்டாப் பேக்கு, அப்புறம் ஒரு ஸ்லிங் பேக் கையில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு உள்ள நடந்து போயிட்டு இருக்கேன்.
ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்க, எப்படி இருக்கும், என்ன ஏது ஃப்ளைட்டுக்குள்ளே பார்க்க போகிறேன். ஸோ வெளியில் வந்து ஒரு ரெண்டு பேர் நின்று வெல்கம் பண்ணாங்க, அதுவும் சானிடைசர் கொடுத்து வெல்கம் பண்ணாங்க. ஸோ இது வந்து உள்ள வேறு ஏதோ கிளாஸ், ஸோ எக்கானமி கிளாஸில் என்னோடய சீட். எனக்கு விண்டோ சீட் கிடைக்கல பிகாஸ் ஆஃப் நான் செக்இன் லேட்டாக பண்ணனான்னு தெரில, பட் நான் பண்ணும்பொழுது 10,000 பே பண்ண சொல்லிச்சு, பட் எனக்கு அது அவசியமாக படலை. ஸோ ஃப்ரீ சீட் ஐஎஸ்எல் சீட் கிடைச்சது, புக் பண்ணிட்டேன். இங்கே இந்த மானிட்டரில் போகும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, என்ன ஏதுன்னு காமிச்சிட்டே இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நம்ம எவ்வளோ தூர ஹைட்டில் இருக்கோம் எல்லாம் பார்த்துட்டேன். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போதும் லேண்ட் ஆகும்போதும் கொஞ்சம் காது அடைக்கும், வயிறெல்லாம் ஒரு மாதிரி பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊர் மாட்டு வண்டியில் போனால் எப்படி டக்க டக்கன்னு ஆடும், அந்த மாதிரி தான் ஆடிச்சு. நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ளைட் வந்து எடுக்கும்போது எனக்கு அவ்வளோ இதாக தெரியலை, காது அடைக்கிறதோ இல்லை வயிறு இதாகிறதோ பெருசாக எதுவும் தெரியலை. பட் இறங்கும் போது வேறு லெவலில் இருந்துச்சு. இறங்கும் போது அந்த காற்று அப்படியே இது பண்ணிவிட்டு தள்ளிட்டு இறங்குதா, ஸோ அப்போ வந்து ரொம்ப காது கொயின்னு அடைச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி பண்ணி நான் வந்து கத்திட்டே தான், ஐ மீன் ஒரு மாதிரி சவுண்ட் விட்டே வந்தால் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி வியர்டாக தான் பார்த்தாங்க. பட் என்ன பண்ணுறது, ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் இது இல்லையா. ஸோ ஏரியல் வியூ வந்து தாறு மாறாக செமையாக இருந்துச்சு அங்கே ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்பொழுது. என்னோடய ஃப்ளைட் ஜேர்னி வந்து 11 hours. ஸோ 11 hours ஜேர்னி வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது, பட் கொஞ்சம் போர் அடிச்சது. ஏன்னா அவ்வளோ நேரம் ஏன்னா கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் செட் ஆஃப் மூவிஸ் கொடுத்துருந்தாங்க அதர் லாங்குவேஜஸில். தமிழில் என்ன படம்னே தெரியல, ஆக்சுவலி ஒரு ரெண்டு தமிழ் படம், அது என்ன படம்னே தெரியல, அதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் போல் வழக்கம் போல் எனக்கு சீட் இது பெல்ட் போடுறது கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. போடுறது எப்படியே தட்டு தட்டு மாதிரி போட்டுட்டேன், பட் கழட்டும் போது அது இறங்குற வரைக்குமே எனக்கு பழகவே இல்லை. பக்கத்தில் இருந்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க, இதுதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட். போதுமானதாக இருந்துச்சு, ஏன்னா இடையில ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் இறங்கினதுக்கப்புறம் 1 மணிக்கு ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு. ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் போகிறதுக்கு ஒரு ஸ்பீடு ட்ரெயின், ஒரு 1 மினிட் ஜேர்னி தான். அப்புறம் வந்ததுக்கப்புறம் இமிக்ரேஷன் க்ராஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹோட்டல் குவாரண்டைனுக்கு பெரிய க்யூ, அதெல்லாம் நின்று சமாளித்து வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா வெளியில் வந்து பஸ்ஸில் பேக்ஸ் எல்லாம் லோட் பண்ணி ஒரு பஸ்ஸில் ஏறிட்டோம். இப்போ ஹோட்டல் குவாரண்டைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹோட்டல் தான் வேணும், அந்த ஹோட்டல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண முடியாது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அங்கே தான் நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் கிடையாது. ஆன்லைன் புக்கிங் தான், பட் ஆன்லைன் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க, பட் அவங்க தான் ஒரு ஹோட்டல் கொடுப்பாங்க. எது அவைலபிலிட்டியோ இருக்கோ, ஸோ ரேண்டமாக தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வரீங்கன்னா ஒரு புக்கிங் பண்ண போகிறீங்க, அப்போ உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியாக நீங்கள் ஒரே ஹோட்டல் வந்துக்கலாம். பட் தனித்தனியாக பண்ணும்போது ஒரே ஹோட்டல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நான் ஹோட்டலில் போய் என்னோடய ஹோட்டல் டூர், என்ன சாப்பிட கொடுத்தாங்க, என்ன பண்ண அப்படின்றது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக ஐடி காரிய சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இதுதான் நான் தங்கி இந்த ஹோட்டல். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், நன்றி.